அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டேனியல் ராஜ். நான் இப்போ ஜூனியர் சூப்பர்வைசர் ஐஆர்இஎல் இந்தியா லிமிட்டெடில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் போஸ்டிங் ஆகியிருக்கேன். நான் வந்து குரூப் ஒன் பேட்ச் சுரேஷ் அகாடமியில் படிச்சிருக்கேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து சுரேஷ் அகாடமிக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். இதில் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த என்னோடய ஸ்டாஃப்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் வசந்த் அண்டு அவங்களுடைய டீமுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் அகாடமியோட இருக்கிற அனைத்து ஸ்டாஃப்ஸுக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது வந்து குரூப் ஒன். ஸோ எனக்கு இந்த போஸ்டிங் கிடைச்சது என்ன ஒரு மேஜரான ஒரு ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்ததுன்னா, அகாடமியோட ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு போர்டு போட்டிருப்பாங்க நோட்டீஸ் போர்டில். எவ்ரி வீக்கு வந்து நான் ஒரு சாட்டர்டே சண்டே வந்து அங்கே நான் ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதில் போட்டிருப்பார் வசந்த் அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பித்து பழக அப்படின்னு சொல்லி தான் போட்டிருப்பார். ஸோ நான் இந்த டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வருதோ அதெல்லாமே நான் வந்து அட்டன் பண்ணி அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ நான் அதை வந்து நான் எனக்கு பாசிட்டிவாக நான் கெயின் பண்ணிக்குவேன். ஸோ அதில் கிடச்சது தான் எனக்கு இந்த ஒரு போஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில். ஸோ இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியாக நான் ஃபாலோ பண்ணது. நானும் பல விமர்சனங்களுக்கு அப்புறம் தான் நானும் இந்த மாதிரி படித்தேன். ஏன்னா நான் 7 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இப்போ 2023 தான் நான் வந்து அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு கையில் ஒரு குழந்தை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து வேலைக்கு இப்போது பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் கடுமையான விமர்சனங்கள். நிறைய ரிலேட்டிவ்ஸ் சைடோ இல்லை சொசைட்டிலேயோ அவங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் தான் நம்ம வேலையை வாங்கி ஆகணும். இது வந்து எல்லோரும் உங்களுக்கும் தெரியும். ஸோ நான் படித்தவன் எப்படின்னா, டெய்லி ஈவினிங் காலையில் கிளாஸ் முடியும், ஈவினிங் நான் அதை ரிவிஷன் பண்ணுவேன். ஸோ எனக்கு என்ன டவுட்டோ வந்து நான் வந்து என்னுடைய டீச்சர்ஸு ஸ்டாஃப்ஸை மட்டும்தான் கேட்பேன், வேறு யார்ட்டையுமே கேட்க மாட்டேன். நிறையா சொல்லுவாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, நிறையா சோர்ஸ் புக்கு ரெஃபர் பண்ணுங்கள், லக்ஷ்மிகாந்த் ரெஃபர் பண்ணுங்கள், ஸ்பெக்ட்ரம் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ எனக்கெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு லக்ஷ்மிகாந்த்னு சொல்ல போனால் கலையரசன் சார் மட்டும்தான், ஸ்பெக்ட்ரம்னு சொல்ல போனால் சத்யஸ்ரீ மேடம் மட்டும்தான். ஸோ நான் அவங்கள மட்டும்தான் நான் வந்து சோர்ஸாக பெரிய ரிசோர்ஸாகவே நான் வச்சு படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் அவங்களுக்கு என்னோடய சக்ஸஸ் உண்டான ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஃபைனலாக என்ன சொல்ல வரனா, அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ், நம்ம எல்லாருமே ஜெயிக்க போகிறோம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்க போகிறோம். பெண்கள் எப்படி வந்து ஒரு குழந்தைய 10 மாதம் சுமந்து எடுத்து அதை டெலிவரி ஆக்குறாங்களோ, அந்த மாதிரி நமக்குமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் வெற்றின்ற அந்த கரு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பிரெயினில் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி இல்லை 6 மாதம் இல்லை, ஒரு 10 மாதம் இல்லை 1 வருஷத்தில் அந்த இது டெலிவரி ஆக தான் போகுது பாசிட்டிவாக. அது கண்டிப்பாக பாசிட்டிவாக டெலிவரி ஆகிறோம், நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.